வணக்கம், திஸ் இஸ் ஆனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இறால் வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரான் குருமா செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இறால் வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்திருக்கோம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 லவங்கப்பூ, 1 பட்டை, இது வந்து ஸ்டார் அன்னாச்சிப்புன்னு சொல்லுவாங்க, இது ஒன்று, சின்னதாக ஒரு கடல் பாசி க்ளீன் பண்ணியிருக்கோம். ப்ரான், இறால் மீன், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம். அரை தேங்காய் மூடியை அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அரை தேங்காவை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். முன்னாடியே நான் சொல்லிட்டேன், 2 லவங்கப்பூ, 1 ஸ்டார், 1 பட்டை, குட்டி உண்டு கடல் பாசி எடுத்துருக்கோம். உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம். கொத்தமல்லி நமக்கு தேவையான அளவு, அண்ட் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள். ரீஃபண்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. நம்மளோட ஆயில், இதில் நம்ம வச்சுருக்க பட்டை, லவங்கம், கலர் பாசி, இந்த ஸ்டார் இதையும் போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோடு சேர்த்து நறுக்கியா வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் தான் வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். நீங்கள் அரைச்சி போட்டாலும் ஓகே தான். ஏன் தேங்காய் சேர்த்துருக்கோன்னா, குருமா குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்கும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். குரோப்லேயும் 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை மாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் வச்ச மிளகாய்த்தூளே சேர்க்க போகிறோம். சேர்த்து லைட்டாக ஒரு கலரை கலரிடுங்க. இதோடு சேர்த்து அரைச்சி வச்ச தக்காளி விழுது இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துருங்க. பாருங்கள், ஆயில் தனியாக பிரிஞ்சு நம்ம வதக்கின ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா பிரிஞ்சுருக்கு. பாருங்கள், இந்த பக்கத்தில் நம்ம தேங்காய் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலரி கொடுத்துருங்க. தண்ணி ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். தக்காளி அரைச்சிட்டு வைக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி எனக்கு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும் நம்மளுடைய குருமா. ப்ரான் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன் தெரியுமா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இடையில. ரொம்ப குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ப்ரான் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போடும், நமக்கு சாஃப்டாகவே கிடைக்க ஆரம்பிக்கும், சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நம்மளுடைய இறால் மீன். ஒரு திக்கான பதத்துக்கு வரட்டும் நம்மளுடைய கிரேவி. இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு மூடிடலாம், கொதிக்கட்டும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு செய்யும்போது நம்மளுடைய பொருட்கள் எதுவுமே சிந்தி நம்மளுடைய கேஸ் ஸ்பாயில் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், இங்கே ஒரு ஓப்பனாக இருக்கும், இங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய ஆவியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ பொங்கி ஊற்றாத அளவுக்கு இருக்கும் இது. இந்த மாதிரி ஒரு லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் கம்மியாக வச்சுட்டு நம்ம இந்த ப்ரான்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இறால் மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும்.
பொதுவாக இறால் மீன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து போய்ட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ப்ரான் வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கணும், லைட்டாக உப்பு காரமும் உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக நமக்கு வருது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், இதோடு சேர்த்து இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம், அண்ட் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஃபைனல் டச். வேறு பவுலுக்கு மாற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் மிகவும் சுவையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ப்ரான் குருமா. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.